வணக்கம். யாவரும் கேளீர்கள், உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு எனக்கு நடந்திருக்கிற ஒரு அனுபவம் ஒன்று, சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை இந்த யாவரும் கேளீர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறேன். COVID-19 கொரோனா வைரஸ் ஆரம்பித்ததில் இருந்தே எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான அழுத்தம் இருந்து கொண்டு இருக்கு. அதிலிருந்து விடுபட வேணும், இந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் தப்பித்து வைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காணொலி எடுக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் ஒரு வயதானவர் சொல்கிறார், நான் இங்கே ஆலயங்களுக்காக வேலை செய்திருக்கிறேன், குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்து நான் பயணித்திருக்கிறேன். ஆனால் தம்பி, உன்னுடைய சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய சமுதாயத்துக்கு அது போய் சேரணும். எங்களுடைய நாங்கள் பட்டிருக்கிற துன்பம் அது மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும்னு அந்த அழைப்பில் அந்த முதியவர் சொல்கிறார். சில வேளைகளில் அவர் விருப்பப்பட்டால் அவரையும் ஒரு நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அப்புறம் என்ன சொன்னார் என்றால், கடந்த 2 வாரங்களாக நோத்திக்பாக் ஹாஸ்பிட்டலில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் வரையினும் இப்படிய தமிழாக்கள் வந்து கஷ்டப்படையினும், அதுலேருந்து எங்களுக்கு கோவிட் இருக்கா அதை செக் பண்ணுறதா அல்லது அதை பற்றி சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களான்ற தயக்கத்தில் ஜிபிகிட்ட போகிறதுக்கோ அல்லது டாக்டர்கிட்ட வரதுக்கோ ஹாஸ்பிட்டல் வரதுக்கோ தயங்கி போகிறாங்க. இதுலேருந்து நாங்கள் விடுபட்டு வரணும், நான் இன்றைக்கி அங்கே போனதால் தான் உயிரோடு இருக்கிறேன்னு அந்த இறுதி நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று விரும்பியிருந்தேன். காரணம் என்னென்றால், நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சு கொண்டு இருக்காமல் டாக்டர்ஸ் மார்கிட்ட போய் கதைச்சு அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி தான் எங்களுடைய மருத்துவமாக இருக்கலாம் அல்லது மற்ற நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய வைத்தியர்கள் தொடர்ந்து அறிவுறுத்துகின்ற விஷயம், இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளும் உண்டு. அது அஸ்ட்ரஸெனிக்காவாக இருக்கலாம் அல்லது ஃபைசராக இருக்கலாம், எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் உங்களுக்கு முடியுமாக இருந்தாலும் உங்களுக்கு அழைப்பு வருகின்ற வேளையில் இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் உண்டு. ஒரு பக்கம் இவர்கள் இந்த அறிவுறுத்தலை விடுத்து கொண்டிருக்கேக்கு, மறுபக்கத்தில் ஒரு சாதாரணமான குடிமகர்களுக்கு வரக்கூடிய கேள்வி தான், இதனால் என்ன சைட் எஃபெக்ட் வருமோ, ஐயோ எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, எங்களுக்கு இல்லாத வருத்தத்தை இது கொண்டு வந்துடுமோ, இப்படி எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருந்து கொண்டிருக்கு. இந்த குழப்பத்துக்கு நான் ஒரு சாட்சியாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். காரணம், இந்த COVID-19 தடுப்பூசியை நானும் ஏற்றிக்கொண்டிருக்கிறேன். கடந்த சனிக்கிழமை எனக்கான அந்த தடுப்பூசி ஏற்றிக்கொண்டேன். இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் இந்த காணொலியிலிருந்து கதைக்கிறேன். எனக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டோ அல்லது எந்த பிரச்சனையும் இருக்கலை. என்ன நடந்ததுன்றதை சொல்கிறேன். ஒரு மாலை பொழுதில் எனக்கும் என்னுடைய வைத்தியர்களிடமிருந்து ஒரு அழைப்பு வருது, நீங்கள் இந்த தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களான்னு. நானும் பதிவு செய்யலாமா இல்லையா, உங்களை மாதிரி தான் என்னதான் வைத்தியர்களோட நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னாலும் எனக்கென்று வரையக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. இது மனித இயல்பு. ஆனால் அப்படி இருந்தாலும் என்னை சுற்றி இருந்த அறிவுறுத்தக்கூடிய வைத்தியர்களோடும் நண்பர்களோடு குடும்பத்தோடு பேசுகின்ற வேளையில் இல்லை, இதை ஏற்றிக்கொள்றதில் என்னென்னா எல்லாருமே ஏற்றிக்கொள்ளத்தான் போகிறோம். வயது ஒரு பக்கம் வயது, இன்னொரு பக்கம் வருத்தங்கள், அல்லது இன்னொரு பக்கத்தில் ஃப்ரண்ட்லைனில் நிற்கக்கூடியவர்கள், இன்னொரு பக்கத்தில் செலக்டிவாக வரக்கூடியவர்கள் என்ற ஒரு அடிப்படையில் இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கேன். இன்றைக்கு நான் என்ன, நாளைக்கு உங்களுக்கும் அந்த தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரத்தான் போகுது. அப்போ இப்போவே ஏற்றிக்கொண்டால் சில வேளைகளில் நாங்கள் எதிர்காலத்தில் எனக்கு வரக்கூடிய வருத்தத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாமே என்கின்ற ஒரு மனத்தை வந்து அப்படி நான் திருப்திப்படுத்தி கொண்டேன். இப்போ திருப்திப்படுத்தி கொண்டு சரி ஏற்றிக்கொள்வோம் இந்த தடுப்பூசி என்ற முடிவை எடுத்துகிட்டு அதற்கான பதிவையும் செய்தாச்சு. பதிவு செய்தால் அங்கே போனேன். அங்கே போகைக்குள்ளே போன உடனே வரிசை இருக்குது. அங்கே நிறைய பேர் இருக்கணும், நிறைய பேர் வந்து தங்களை தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேட்டகரியில் வந்திருப்பினும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. போன உடனே முழுமையான பாதுகாப்பு அங்கே எங்களுக்கு இருக்குது. நீங்கள் போகைக்குள்ளே இந்த தடுப்பூசி உங்களுக்கு ஏற்றப்பட போகுதுன்னு சொன்னால் கூட ஃபோட்டோ ஐடி ஒன்று கொண்டு போகணும். அந்த ஐடியை முதல்ல பார்க்கணும். ஐடியை பார்க்குற அதே இடத்துல வந்து உங்களுக்கான சானிடைசர் வழங்கப்படுது. நீங்கள் முழுமையாக உங்களுடைய கரங்களை சுத்திகரித்ததற்கு பிறகு உங்களோட ஐடி செக் பண்ணப்படும். அந்த ஐடியை செக் பண்ணப்புறம் அந்த ஐடி செக்ட் என்ற ஒரு ஸ்டிக்கர் ஒன்று உங்களுக்கு தரப்படும். அந்த ஸ்டிக்கரை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த லைனில் உள்ளுக்க போனீங்கன்னா அடுத்த லைனில் இன்னும் இந்த வேக்சின் வழங்கக்கூடிய ஹெல்பர்ஸ் நிறைய பேர் நிற்பினும். அவை வரையணும். அவை வந்து ஐடி செக் பண்ணப்பட்டிருக்கு, எனக்கு வேறு ஏதாவது காய்ச்சல் இருக்கா இல்லை சிம்டம்ஸ் இருக்கா, இந்த கோவிட்டுக்கான சிம்டம்ஸ் இருக்கான்றதை வேர்பலாக கேட்கணும். கேட்டு அதையும் பதிவு செய்தோண்டு ஓகே இவர் ஓகேயா இருக்கிறார் என்றதுக்கு பிறகு இன்னொரு செக்கப்புக்கு போகிறோம். இன்னொன்றுக்கு போயக்குள்ள அங்கே இரண்டாக நிற்கணும். இரண்டு பகுதியில் நிற்கக்கூடிய அந்த ஹெல்பர்ஸில் ஒரு ஆக்கள் வந்து முழுமையாக எனக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்குன்ற இன்னொரு ஸ்டிக்கர் ஒன்று தரப்படுது. அதே நேரத்தில் என்னுடைய பெயர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கும் தானே, அதை வைத்துக்கொண்டு ஒரு இந்த வேக்சின் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று அங்கே இருக்குது. அதில் உங்களுக்கு இதுவரைக்கும்
ஒரு ஏழு கேள்விகள் இருந்தது. உங்களுக்கு என்னென்ன அலர்ஜிக் இருக்கா, அல்லது வேறு ஏதாவது வருத்தம் இருக்கா, அல்லது இந்த ஊசியை பெற்றுக்கொள்றதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்ற விஷயங்களை நீங்கள் ஃபில் பண்ண வேணும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் போகிறீங்க, உள்ள பேனை கொண்டு போயிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அது எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்காது. அப்போ எப்படி ஃபில் பண்ணுறேன்னு நீங்கள் யோசிச்சு அந்த இடத்துல உங்களுக்கு திருப்பி நீங்கள் சானிடைஸ் பண்ண பாடுறீங்க. இந்த ஃபோம் அவையோட கதைச்சது இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் போயிருக்கணும். அங்கே திருப்பி சானிடைஸ் பண்ணப்பட்டு நீங்கள் போனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கான இருக்கைகள் மிக பாதுகாப்பாக செய்யப்பட்டிருக்கு. போனால் சமூக இடைவெளியோடு தான் அந்த இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. உள்ளுக்கு போன உடனேயே இந்த ஆர்மி ட்ரெஸ்ஸோடு நிற்கக்கூடிய நர்சஸை பார்க்க முடிஞ்சவங்க மிக சுறுசுறுப்பாக மிகவும் கவனமாக, அவர்களுக்கான சமூக இடைவெளி, அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்குது, போகிற எங்களுக்கான பாதுகாப்பு இருக்குது. அதை விட ஒரு கதிரையில் ஒருத்தர் இருந்து எழும்பினா, நான் கூட இந்த ஜாக்கெட்டை மாறி ஒரு கதிரையில் வச்சிருக்கேன், ஆனால் அந்த ஜாக்கெட்டை எடுத்த உடனே அந்த இடம் சானிடைஸ் பண்ணப்படுது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அதை சுத்திகரிக்கிறோம். எங்களுக்கான பேனை, எங்களுக்கான ஒரு பேட், அந்த ஃபோமை வச்சு நாங்கள் நிரப்பக்கூடிய இடம், இதெல்லாமே சானிடைஸ் பண்ணப்பட்டு அந்த இடத்து ஒரு கதிரையில் வைக்கப்படுது. ஒரு வரிசையில் நாங்கள் போய் எங்களுக்கான ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கதிரையில் இருந்து அந்த ஃபோமை ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ண உடனே கையை தூக்கணும். கையை தூக்கின உடனே அங்கே நிற்கிற நர்ஸ் வரையினும், நர்ஸ் வந்து எங்களுக்கான ஒரு டோக்கன் அங்கே நம்பர்ஸ் படி கூப்பிட போயிடும். கூப்பிடைக்குள்ள நாங்கள் அங்கேயும் சோஷியல் டிஸ்டன்ஸோடு தான் போய் அந்த லைனில் நிற்க வேணும். இந்த டோக்கன் தந்ததுக்கு பிறகு நாங்கள் லைனில் போய் நிற்கிறோம். லைனில் போய் நின்று எங்களுக்கு வேக்சின் போடக்கூடிய அந்த டாக்டரோ நர்ஸ்கிட்ட நாங்கள் போகிறதுக்கு முதல்லையே எங்களுக்கு இன்னொரு கை சானிடைஸ் பண்ணப்படுது. எங்களுடைய கை மீளவும் சானிடைஸ் பண்ணப்படுது. அந்த சானிடைஸ் பண்ணுற இடத்துல இன்னொருத்தர் நின்று கொண்டு திருப்பி டபுள் செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, உங்களோட நம்பர் என்ன, நீங்கள் எல்லாம் ஓகேயாக இருக்கிறீங்களா, என்ன நம்பர் கவுண்டர் இருக்குது நீங்கள், அல்லது என்ன நம்பர் அந்த டாக்டரோ நர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகணுமன்றது உங்களுக்கு கொடுக்கப்படுது. உள்ளே போயிடுறோம். உள்ளே போக சந்தோஷமான இன்முகத்தோடு வர வைக்கிறாங்க. முதல்ல அதை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஆரம்பத்தில் இருந்து இந்த வேக்சினை போட்டு எங்களை வெளியில் அனுப்பக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிற மிகப்பெரிய பணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தான் ஓரளவு தூரத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த ரிஸ்கை எடுத்துக்கொண்டு, தங்களோட குடும்பம் தங்களோட லைஃப்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கொண்டு எங்களுக்காக சர்வீஸ் செய்கிறவர்கள் எல்லாருமே நன்றியோடு நாங்கள் பார்க்க வேண்டியவர்கள். போன உடனே இந்த ஃபோம் எல்லாம் வாங்கினா பிறகு இந்த வேக்சின் போட்டால் என்ன நடக்கும், அந்த ஃபோமோடு எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவணும், என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்கும், என்னென்ன ஒரு தலையடி இருக்கும், சில வேளைகளில் காய்ச்சல் இருக்கும், சில வேளை கை தூக்க முடியாமல் வலியாக இருக்கும், உடம்பு வலியாக இருக்கும், அதை தாண்டி சில சிம்டம்ஸும் அதில் குறிப்பிடப்படுது. அப்படி உங்களுக்கு இருக்குமா இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வைத்தியர்கிட்ட போகணும். இந்த தலையடி, காய்ச்சல் குணம், உடம்பு நோய் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே ஒரு பாராசிட்டமோலோ ஏதோ ஒன்று போட்டுக்கொண்டு இருங்க, உங்களுக்கு மாறிடும், ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும். இவ்வளோதான் அதில் சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம். இதை தாண்டி சில சிம்டம்ஸ் உங்களுக்கு அலர்ஜிக் இருந்தால் அல்லது வேறு ஏதாவது சிக்கல் இருந்தால் தான் வரப்போகுது. அப்படி வந்தால் மாத்திரம் நீங்கள் உங்களோட ஜிபியை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கன்னா முழுமையாக ஒரு நான்கு பக்கம் கொண்டிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய இருக்குது அதில். அடுத்தது நீங்கள் அங்கே போய் அந்த வேக்சின் எடுக்கிறதுக்கு முதல்லையே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முழுமையாக உங்களுக்கு சொல்லப்படும், அந்த டாக்டரால் சொல்லப்படுது. உங்களுக்கு எந்த கையில் போடணுமென்ற அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் கூட பார்க்கணும். ஏனெண்டா இந்த ஊசி போட்டால் ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு சில விடம் கூட அந்த கையை தூக்கி அசைக்கிறது கூட முடியாது. எனக்கும் அந்த அனுபவம் இருந்தது. முதல் நாள் போட்டால் பிறகு கொஞ்சம் ஓகேயாக இருந்தால், நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் பெயினாகவே இருந்தது. அடுத்த நாள் கை அசைக்கிறது முடியாமலே இருந்துச்சு. அடுத்த அடுத்த நாள் ஓரளவுக்கு அது ஓகே ஆச்சு. அப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான கையன்றது கேட்டு வழக்கமாக ஊசி போடக்கு ஒரு நோய் இருக்குந்தானே, அதனால்தான் எனக்கெல்லாம் கதைச்சு கொண்டு இருக்கே ஊசி போடுபட்டாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 15 நிமிடங்கள் அங்கே ஒரு ஓய்வறை இருக்குது. அந்த ஓய்வறையில் நாங்கள் இதே சமூக இடைவெளியோட, இதே பாதுகாப்போட, அவர்களோட கண்காணிப்பில் இருக்கிறோம். என்னென்ன உடனடியாக எங்களுக்கு ஏதாவது இதுக்கு ரியாக்ட் பண்ணுதா, ஏதாவது சிக்கல் இருக்கான்றதுக்காக ஒரு 15 நிமிடங்கள் எங்களுக்கான கண்காணிப்பு இருக்குது. இது முடிஞ்சால் பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். ஒரு கார்டு ஒன்று கொடுக்கணும். ஒரு சின்ன கார்டு ஒன்றில் என்ன வேக்சின் போட்டிருக்கு, ஃபைசர் போட்டால் ஃபைசர், அஸ்ட்ராஜெனிக்கா போட்டால் அஸ்ட்ராஜெனிக்கா, அந்த கார்டை போட்டு எத்தனையாம் தேதி எத்தனை மணிக்கு போடப்பட்டிருக்குன்ற கார்டும் ஒரு ஸ்டிக்கரும் உங்களுக்கு இந்த கையில் எங்கேயோ ஒட்டி விடுவேணும். வேண்டாம் மற்றவை எங்களை மொனிட்டர் பண்ணுறவைக்கு வந்து தெரியணும் எத்தனை மணிக்கு போட்டது, எத்தனை மணிக்கு நாங்கள் லீவ் பண்ணலாம். இதுக்கு பிறகு நீங்கள் வீட்டை வந்து உங்களோட பாட்டில் நீங்கள் இருக்கலாம். சில பேருக்கு தலையடி வந்திருக்குதா சொல்லிச்சு, எனக்கு எந்த தலையடியும் இருக்கல. ஆனால் அடுத்த நாள் கொஞ்சம் கையை தூக்க முடியலை எனக்கு, அந்த போடப்பட்டது வலக்கையில் போட்டிருந்தோம், அந்த வலக்கை அசைக்க முடியாத அளவுக்கு பயங்கர பெயினாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு மாலை வேளையில் ஒரு கொஞ்சம் காய்ச்சல் குணமாக இருந்தது. நானும் நினச்சேன் காய்ச்சல் வந்துட்டது போல் இருக்குது, சொன்ன மாதிரி சிம்டம்ஸாக இருக்குது போல் இருக்குன்னு கொஞ்சம் பயந்துகொண்டு நல்ல ஓய்வெடுத்தேன். அந்த நாள் எங்கேயும் வெளியில் போயிடலாம், நல்ல வடிவாக ஓய்வெடுத்து நல்ல உணவையும் உட்கொண்டு கொண்டு சீரான இடைவெளியில் தண்ணியும் குடிச்சு கொண்டிருக்கேன். அடுத்து ஒரு நல்ல நித்திரை, இந்த நல்ல என்ன டயர்ட், இதுவும் ஒரு மிக முக்கியமாக சொல்கிற சிம்டம்ஸாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அளவான ஒரு சோர்வுத்தன்மை வரும் என்றும் சொல்லியிருந்தேன்.
ஆனால் அந்த டயர்ட்லேயோ என்னவோ தெரியா நித்திர கொண்டு அடுத்த நாள் எழும்புற வேலையில் எனக்கு அந்த கையில் நோய் இல்லை. ஊசி போட்ட அந்த இடத்துல இன்றைக்கு ஒரு மூணு நாள் ஆனாலும் ஒரு சின்ன நோய் இருக்கே ஒழிய மற்றும்படி வேறு எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் என்னால் பார்க்க முடியலை. எனக்கு அப்படியான எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியலை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் நிகழ்ச்சிகளில் வந்து மற்றவர்களை ஊசி எடுத்துக்கொள்ளுங்க அல்லது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறோம். உங்களைப் போல சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் நாங்களும் அந்த விஷயங்களை நாங்களும் செய்து கொண்டிருக்கேன். எனக்கான ஊசியை நானும் பெற்றுக்கொண்டிருக்கேன். எனக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் அதை தாண்டி இருக்கல. சாதாரண நோத்தான் இருந்தது. ஊசி ஊசியோண்ட போட்டமெண்டா சாதாரணமே பல பேருக்கு ஒரு நோவாகிறது வழக்கமான ஒரு விஷயம். அப்படி நோ வந்தால் கூட இந்த ஐஸ் பேக்கை வையுங்கன்றதான் எனக்கு சொல்லப்பட்டிருந்த விஷயம். இப்படி பல அறிவுறுத்தல்களோட சேஃப்டியாக இந்த வேக்சினேஷன் நடந்து கொண்டிருக்கு. இப்போ நிறைய பேர் இந்த வேக்சினேஷனை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல இணைப்புகள் வந்து கொண்டிருக்கு. அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுது. இல்லை இதை தாண்டி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களோட ஜிபியோட நீங்கள் கதைக்கிறது, உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்லைனில் ஒர்க் பண்ணுறீங்க, நெடுக போய் வந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு அஸ்மா பிரச்சனை இருக்குது அல்லது உங்களுக்கு வேறு வருத்தங்கள் இருக்குன்ற பிரச்சனைகள் நீங்கள் இருக்கேண்டா, உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது என்று சொல்லி நம்புகிறேன். எனவே ஒரு தடுப்பூசி என்றது நாங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை. அதுவும் இந்த COVID-19 தடுப்பூசின்றது நாங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை. உங்கள் எல்லாருக்கும் வாய்ப்புகள் வருகின்ற வழியில் தயவுசெய்து அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்க. இது எங்களுடைய இனம் இந்த COVID-19 பிரச்சனையில் இருந்து வெளியில் வாரதுக்கு மிக உறுதுணையாக இருக்கும். நான் எங்களுடைய இனம் என்று சொன்னது மனித இனத்தை. நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த COVID-19 வேக்சினும் ஒரு பலனாக அல்லது ஒரு பயனாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு திருப்பி இன்னொரு காணொளியில் உங்களை நாங்கள் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.